Hello friends, welcome back to Living Styles Kitchen. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மிளகாய் பஜ்ஜி தான் போட போறோம். பாருங்க நான் கடலை மாவு எடுத்துர்க்கேன். என்கிட்ட பஜ்ஜி மிளகாய் 3 இருக்கு. எண்ணெய் வந்து சூடு பண்றதுக்காக வச்சிருக்கேன். பாருங்க இப்ப கடலை மாவு கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் ஆட் பண்றேன். நீங்க வந்து உங்ககிட்ட அரிசி மாவு இருந்தால் அதுவும் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கால் பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள் தேவையான தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா பரட்டிக்கலாம். இந்த மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பஜ்ஜி மிளகாயில் ஒரு கீரல் போட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட ஒரு கீரல் போட்டு இந்த மாவில் பரட்டி போட்டுக்கலாம். அப்படி நான் ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க கீரல் போட்டு அந்த மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா இந்த மாவில் டிப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸில் நிறையா வந்து சேவல் கத்துற சவுண்டு கேட்குது. ஏன்னா கேட்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து சேவல் இருக்குது. அதான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அது கத்தும்போது அந்த சவுண்டு அப்படியே கேட்குது. வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள் சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி மிளகாய் பஜ்ஜி ஒரு டீ வந்து நல்ல காம்போ. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.